ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் தொண்ணூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துடைய அந்த பின்பகுதி ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது ஏழு எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அரைஸ் அண்ட் ஈட் பிகாஸ் த ஜர்னி கிரேட் ஃபார் யூ என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது இதனால் உங்களோடு கூட எழுந்து போஜனம் பண்ணு அரைஸ் அண்ட் ஈட் என்கிற தலைப்பின் கீழே சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் கண்களை மூடி கத்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம் எங்களை ஏன்பாயினை நேசிக்கிற எங்கள் பரிசுத்தப்பிதாவே எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் உம்மை அறிந்திருப்பதும் உமக்காக ஜீவிப்பதும் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் இப்படிப்பட்டதான வேத புத்தகத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் உம்முடைய விருப்பம் இன்னதென்று அறிந்து கொள்ளவும் உம்முடைய சித்தம் இன்னதென்று புரிந்து கொள்ளவும் உம்முடைய சிந்தைகளை கருதாக நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக பாஸ்தோத்திரம் நீர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சோர்ந்து போகிற மனுஷனை பார்த்து அன்றவரே எழுந்து போஜனம் பண்ணு என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிறவர் அன்றவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களோடு கூட இடைபெற்று பேசுகிறவர் இந்த வார்த்தைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை கிதாவே உற்சாகப்படுத்தும்படியாய் பலப்படுத்தும்படியாய் ஆண்டவர் பேசுகிறதற்காய் இயேசு ஏசுக்கு சுனாமிச்சபைக்கிற நமைப்பு பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த வார்த்தையை வேர்ட்ஸ் அதாவது இந்த முழு வார்த்தையும் வேத வசனத்தையும் ஆசைப்பீர்கள் சொன்னால் கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் இதுதான் அந்த வார்த்தை முழுசாக சொல்றது கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி அப்போ இதுக்கு ரெண்டாவது தடவை இதை சொல்கிறான் ஒரு காரியத்தை இரண்டாம் தர சொல்லணும் அல்லது எம்ஃபசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருந்தால் இரண்டாம் தரம் சொல்லப்படும் திரும்ப திரும்ப சொல்லப்படும் இல்லை என்று சொன்னால் அந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுகிறதோ அவர்கள் ஒருவேளை முக்கியமானவர்களாக இருக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் பொழுது இந்த வார்த்தை சொல்லப்படும் இல்லை என்று சொன்னால் ரொம்ப ஒருவரை நேசித்தால் என்ன பண்ணுவோம் திரும்ப திரும்ப சொல்லுவோம் ஏனென்று சொன்னால் அவர்கள் கெட்டு போய்விடக்கூடாது நம்முடைய பிள்ளைகள் சாப்பிடல நம்ம சொல்லுவோம் இப்படியாவது கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல எல்லாரையும் நம்ம அப்படி சொல்கிறது இல்லை அப்போ நம்ம அதிகமாய் நேசிக்கிறவர்களை என்ன பண்ணுவோம் சில காரியங்களில் ஃபோர்ஸ் பண்ணுவோம் அது அன்பின் நிமித்தியாக நிமித்தமாக அப்போ இந்த இடத்துல கூட இரண்டாம் தரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இது எலியா என்கிற ஒரு மனுஷனிடத்தில் பேசப்பட்டதான ஒரு காரியமாக இருக்கிறது அப்போ இந்த எலியா இடத்துல அன்றைக்கு பேசப்பட்டது ஆண்டவர் ஒரு வேளை இந்த நாளில் உங்களோடு கூட பேசி இருக்கிறதா இருக்கலாம் சரியா எலைஜா ஆன் தட் டே யூ மைட் பி ஆன் திஸ் டே சரி எலியா என்பவன் யார் எலியாவிடத்தில் பேசினார் அப்படின்னு தெரியும் எலியா என்பவன் யார் நாம யார் என்று சொல்லி கொஞ்சம் நம்ம அறிந்து கொண்டால் தான் இந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் எலியா ஜீவன் உள்ள தேவனுடைய ஊழியக்காரன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்று சொல்லி நம்ம வேதியத்தில் வாசிக்கிறோம் ஒரு தீர்க்க தரிசியாக பயன்படுத்தப்பட்டவன் இந்த எலியா என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் அப்போ ஒரு ஊழியன் ஒரு வேலைக்காரன் அவன் காணப்பட்டான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்காக ஆண்டவரின் நிமித்தமாக பேசுகிறவனாக அவன் காணப்பட்டான் அப்ப ஊழியன் என்று சொன்னால் என்ன ஒரு பொதுவான வார்த்தை அல்லவாது வேலையாள் தாசன் சொல்லலாம் தொழிலாளின்னு சொல்லலாம் எம்ப்ளாயின்னு சொல்லலாம் ஒரு வேலைக்காக செய்கிறதற்கு அமர்த்தப்படுகிறவன் என்று சொல்லலாம் என்பது ஒரு பொதுவான வார்த்தையா இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய வேலை ஊழியனுக்கும் தேவனுடைய ஊழியனுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு இது நமக்கு எப்பொழுதுமே தெரிய வேண்டும் மெனி சிமிலாரிட்டிஸ் ஆர் தேர் இந்த வார்த்தையை பார்க்கும்போது நிறைய சிமிலாரிட்டிஸ் காணப்படும் அந்த ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இஸ் தேர் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு அது நமக்கு அவசியமாய் தெரியணும் பல விதத்தில் கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் பேசலாம் எஜமான் ஒன்று ஒருத்தர் நிச்சயமாய் காணப்பட வேண்டும் ஒரு எஜமானு கீழே இருந்தாலும் வேலை செய்வோம் அப்போ என்ன வேலை பணிக்கப்படுகிறதோ அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் அந்த நேரத்தில் அதை செய்து முடிக்க வேண்டும் எஜமான் விரும்புகிறபடி தான் செய்ய வேண்டும் அதாவது உலகத்தின் ஊழியனாக இருந்தாலும் சரி தேவ ஊழியனாக இருந்தாலும் சரி எஜமான் விரும்புகிறபடி தான் ஒழிய ஊழியன் விரும்புகிறபடி செய்கிறது இந்த வேலை கிடையாது இப்படி வந்து பல விதத்தில் என்ன பண்ணலாம் கம்பேர் பண்ணலாம் ஆனாலும் கூட ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உலகத்தினுடைய ஊழியனுக்கும் வேலைக்காரனுக்கும் தேவனுக்காக வேலை செய்கிறதான மனுஷனுக்கும் உண்டு என்பது நமக்கு தெரியணும் உலக ஊழியன் வந்து பார்த்தீங்கன்னா வேலை தேடுகிறான் வேலைக்காக அழைக்கப்படுகிறான் அப்படி தானே இன்டர்வியூ கால்ஃபார் பண்ணுறாங்க வேலைகளை நம்ம தேடிக்கொண்டிருப்போம் என்ன தொழிலை செய்யலாம் அப்படின்னு இருப்போம் அழைக்கப்படுகிறோம் போகிறோம் சரியான ஆளாக இருந்தால் அந்த வேலைக்காக நம்ம அமர்த்தப்படுகிறோம் அல்லது ஏற்படுத்தப்படுகிறோம் இப்போ இது வந்து ஒரு கான்ட்ராக்டில் அப்படி அமைகிறது என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சம்மதிக்கணும் எஜமான எடுத்துக்கணும் நம்மளை நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜமான வேலை செய்யலாமா வேணாமான்றது நம்ம டிசைட் பண்ணணும் இது உலகத்தினுடைய ஊழியனுடைய காரியம் எல்லாருக்கும் தெரியும் உலக ஊழியன் வந்து ஆதாயத்துக்காக தான் வேலை செய்கிறான் இல்லையா நிச்சயமா சம்பளம் இல்லைன்னா நம்ம அந்த வேலைக்கு போக மாட்டோம் ஆதாயத்திற்காக வேலை செய்கிறான் உங்களுக்கு தெரியும் நம்ம எல்லாருமே அப்படிதான் தொழிலாளிகளாய் காணப்படும் உலகத்தை பொறுத்தவரை இந்த உலக ஊழியத்தை நம்ம செய்கிற வேலைகளில் ஒரு எம்ப்ளாயா இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம் இந்த உலகத்தில் ஒரு எஜமானுக்கு கீழிருந்து வேலை செய்கிறோம் ஆதாயத்துக்காக செய்கிறோம் ஆனால் தேவ ஊழியன் என்று சொல்லும் பொழுது அவன் இதை ஆதாயத்துக்காக செய்கிறதில்லை ஆதாயத்தை தேடி அவன் செய்கிறது இல்லை ஆதாயத்திற்காக ஊழியன் செய்யும்போது வேதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி வார்த்தையில் சொல்லுகிறது இழிவான ஆதாயத்தை தேடக்கூடாது வயிற்றுக்கு நீ வேலை பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுகிறது ஏனென்று சொன்னால் வயிறு அவருடைய தேவனாகி விடுகிறதாக வேதம் பேசுகிறது அப்போ தேவ ஊழியன் பார்த்திங்கன்னா வேலையை தேடி போவதில்லை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவ ஊழியன் ஒருவனும் வேலையை தேடி போருகிறது இல்லை ஆனால் அதே நேரத்தில் அழைக்கப்படுகிறானால புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி ஒரு எஜமான் வேலைக்காக இந்த உலகத்தில் அழைக்கிறானோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய எஜமானாக இருக்கிறதான தேவன் நம்மை அழைக்கிறார் என்பது உண்மை ஆனால் நாம் வேலையை தேடி போவதில்லை என்பதும் பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்கிறது ஆனபடினால் நிராகரிக்கிறதுக்கு உரிமை இல்லை ஒருவனை ஆண்டவர் அழைக்கிறார் வேலைக்காக என்று சொன்னால் அவன் இல்லை நான் சூஸ் பண்ண மாட்டேன் நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படி சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா அந்த அழைத்த எஜமானை நம்ம நிராகரிக்கிறோம் என்று அர்த்தம் இவ்வளோ பெரிய வித்தியாசம் காணப்படுது பாருங்கள் இந்த உலகத்தினுடைய எஜமானை நம்ம என்ன பண்ணலாம் வேணான்னு சொல்லலாம் நிராகரிக்கலாம் இந்த வேலை வேண்டான்னு சொல்லலாம் ஆனால் தேவ ஊழியன் என்று சொல்லும் பொழுது அவன் வேலையை தேடி போவதில்லை ஆனால் தேவனால் அவன் அழைக்கப்படுகிறான் என்பது உண்மை ஆனப்படினாலே ஆண்டவர் அழைக்கும் போது நிராகரிக்கிறதற்கு உரிமை இல்லை எப்போ அவன் நிராகரிக்கிறானோ அப்போ எஜமானை நிராகரிக்கிறான் என்று சொல்லி அர்த்தமாய் காணப்படுது சரியா தேவ ஊழியர்கள் அழைக்கப்பட்டபடினாலே ஊழியம் செய்கிறார்கள் அதனால் பார்த்திங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்தவர்களாக காணப்பட வேண்டும் என்பது அவசியம் நான் இந்த எலியாவை குறித்து தான் பேசி கொண்டு வருகிறேன் வேறு ஏதோ ட்ராக் மாறல நான் எலியா தன்னுடைய வாழ்க்கையை இந்த தெய்வத்திற்கு அர்ப்பணித்தவனாய் அவருக்காக ஓடுகிறவனாக வந்து பார்த்தீங்கன்னா காணப்பட்டான் நிச்சயமாய் அவனை ஆண்டவர் அழைத்திருப்பார் அவனுடைய துவக்கம் என்னவா இருந்தது என்று சொல்லலாம் வேதத்தில் நம்ம வாசிக்கலை ஆனால் நிச்சயமாய் பழைய ஏற்பாடு புத்தகத்தில் எல்லா என்ன பண்ணார் ஆண்டவர் அழைத்தார் அழைத்தார் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் அபிஷேகிக்கப்பட்டார்கள் அந்த வேலையை அவர் செய்தார்கள் பல நேரங்களில் சோர்ந்து போனது உண்டு ஆண்டவருடைய கரத்தை பிடித்து உயர்த்தி ஓடு என்று சொன்னது உண்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேத புத்தகத்தில் வாசிக்க முடியும் அப்ப தேவ ஊழியம் அழைக்கப்பட்டபடியால் அவன் ஊழியம் செய்கிறான் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இருக்கிறான் உலகத்து மனுஷன் உலகத்து மனுஷனாய் நம்ம உலகத்தின் ஊழியத்தை செய்யும் பொழுது பிழைப்பிற்காக பண்ணுகிறோம் அப்படிதானே ஜீவனத்துக்காக பணம் கிடைக்கணும் அப்படி என்பதற்காக செய்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற போது நாம் பிழைத்திருக்கிறபடியால் செய்கிறோம் அவரால் நம்ம பிழைத்திருக்கிறபடியால் அவரால் நாம் பிழைப்பூட்டப்பட்டிருக்கிறபடியால் அவர் நம்முடைய தெய்வமாக இருக்கிறபடியால் அவரை எஜமானாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனை குறித்து தான் நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம் அப்போ அவன் சோர்ந்து போய் காணப்படுகிற ஒரு சூழ்நிலையில் அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனோடு கூட பேசின ஒரு வார்த்தை ஏனென்று சொன்னால் நாமும் கூட பார்த்தீங்கன்னா எந்த ஊழியர்களாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக சோர்ந்து போக முடியும்ல அதைப்போல காணப்படும்போது ஆண்டவருக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார் எழுந்து உங்களை அவர் பலப்படுத்தி உங்களை அவர் திடப்படுத்தி உங்களை அவர் ஸ்திரப்படுத்தி உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் இன்னும் இருக்குப்பா நீ ஓடணும் என்று சொல்லி பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார் அப்போ எளியாவுக்கு சொன்னது எனக்கு என்ன எலைஜா ஆண்டவருடைய இருக்கிறான் சர்வெண்ட் ஆஃப் காட் ஹூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை கேட்பீங்கன்னா நீங்களும் அவனுக்கு முன்பாக ஊழியர்களாக இருக்கிறீர்கள் புதிய ஏற்பாட்டுக்குள் வரும்பொழுது அத்தனை பேரும் தாண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற அத்தனை பேரும் அவர்கள் ஆசாரியர்களாக மாறுகிறார்கள் அவர்கள் லேவிகளாக இருக்கிறார்கள் ஆண்டவருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள் நிராகரிக்க அவர்களுக்கு உரிமை இல்லை அவர்கள் ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும் ஓட வேண்டும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் பிழைப்பூட்டி இருக்கிறார் என்பதற்காக ஆனபடினால எலியாவுக்கும் நமக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா பெரிய மொழிய காரணம் என்னென்னா அவனை சொல்லலாம் நம்ம சின்ன ஊழியக்காரர் சிறிய ஊழியக்காரர் அப்படின்னு நம்மளை சொல்லிக்கலாம் ஆனா பெரிய சிறிய என்கிறதான காரியம் ஆண்டவருக்கு முன்பாக கிடையாது அந்த வேலையை செய்கிறதற்கு உன்னை ஆண்டவர் அமர்த்துகிறார் என்று சொன்னால் அந்த வேலையை செய்கிறதற்கு நீ தான் தகுதியானவன் நீ செய்யும் போது தான் அது சரியாக இருக்கும் என்று எஜமான அறிந்திருக்கிறபடினால் உன்னை இங்கே வைக்கிறார் நீ சின்னமே நீ பெரியமே அப்படிலாம் கிடையாதுல்லவா அப்போ எலியாவிட்டதில் பேசின அந்த வார்த்தை இந்த நாளில் நம்மை பார்த்து அவருக்காக ஓடுகிற அவருக்காக தன்னுடைய வாழ்க்கை இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் பேசுகிறதான வார்த்தை நீ சோர்ந்து போகும் பொழுது நீ அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் உன்னை எழுந்து போஜனம் பண்ண சொல்லுகிறார் நீ ஓட வேண்டியதான ஓட்டம் உண்டு என்று சொல்லி பேசுகிறார் நீ என்னுடைய ஓட்டத்தை நீ முடிக்காக முடித்தாக வேண்டும் சரியாக துவங்கி இருக்கிறாய் வழியில் நீ சோர்ந்து போக வேண்டிய பல காரியங்கள் உன்னை சோர்வுக்குள்ளாக்குகிற பல காரியங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தாலும் உனக்கு சத்துரு இருந்தாலும் உன்னை பலப்படுத்துகிற தேவன் உனக்கு உண்டு என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும் அப்ப இந்த தேவ ஊழியர்களை எல்லாரையுமே இன்க்ளூடிங் மீ இன்க்ளூடிங் யூ ஆர் எனிபடி எல்ஸ் ஆண்டவராக இயேசு கிருஷ்ண ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அப்போ அவர்களை அவர் போஷிக்கிறார் அழைத்தவர் அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறவனை அவர் போஷிக்கிறார் அவன் தேவ ஜனத்தை போஷிக்கிறான் காட் ஹிம் அண்ட் ஹீ இஸ் ஃபீடிங் காட்ஸ் பீப்புள் இப்போ எலியாவை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காக அவன் இருக்கிறான் அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறான் மாத்திரமல்ல அவன் யாரிடத்துல பேசி கொண்டிருக்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே பேசி இருக்கிறான் இந்த நாளில் விக்கிரக ஆராதனை பண்ணி கொண்டிருக்கலாம் ஆனாலும் கூட அவர்கள் யாருடைய ஜனங்க தேவனுடைய ஜனங்கள் அவரை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறதான இருக்கிறார்கள் அப்ப ஆண்டவர் இவனை பயன்படுத்தும் பொழுது இவனை போஷிக்கும் போது இவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா மற்றவர்களை இவன் போஷிக்கிறான் என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ மேய்ப்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவன் மெய்ப்பனை மேய்க்கிறார் அந்த மேய்ப்பன் தேவனுடைய மந்தையை மேய்க்கிறான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான தேவ ஜனங்களை அவன் மேய்க்கிறான் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவன் அவனோடு கூட பேசுகிறார் காட் ஸ்பீக்ஸ் டு ஹிம் அண்ட் ஹீ ஸ்பீக்ஸ் டு த பீப்புள் அப்ப தீர்க்கதரிசி என்று சொன்னால் அவனிடத்திலே தேவன் பேசுகிறார் அவன் ஜனத்திடத்திலே பேசுகிறான் ஒரு போதகன் ஒரு உபதேசகன் என்று சொன்னால் அவனை தேவன் போதிக்கிறார் உபதேசிக்கிறார் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார் காட் டீச்சர்ஸ் இம் அண்ட் ஹீ இஸ் டீச்சிங் காட்ஸ் பீப்புள் மற்றவர்களுக்கு அல்ல ஜனங்களுக்கு அவன் பார்த்தீங்கன்னா போதிக்கிறவனாக உபதேசிக்கிறவனாக இப்படி ஒவ்வொரு ஊழியத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டிங்கன்னா இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அப்போ தேவனிடத்துலேருந்து பெற்று தேவ ஜனங்களுக்கு கொண்டு போகிறவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன்தான் இந்த எலியா அப்படிதான் நாமளும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் வெவ்வேறு ஊழியங்களுக்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கலாம் அப்ப தேவனிடத்திலிருந்து பெற்று தேவ ஜனங்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு ஒருவேளை சில நேரங்களில் இந்த உலகத்திற்கு தேவனை அறியாத ஜனங்களுக்கு கொண்டு போகிறதான ஊழியமாக இருக்கும் அந்த நேரத்தில் சோர்வு உண்டாகுமா பல வேலைகளில உண்டாகலாம் அப்ப எலியாவுக்கு இந்த இடத்துல பயம் விரக்தி களைப்பு சோர்வு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்தது என்பதை நாம் அறிந்து இருக்கிறோம் எப்படி அப்படின்னு சொன்னா சில வார்த்தைகளை வாசிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப அழகாக அது புரிய ஆரம்பிக்கும் அப்ப எலியாவினுடைய சோர்வு இந்த நேரத்திலே மாற்றப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் அவன் யாருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறான் அந்த தேவனுக்காக இஸ்ரவேலின் தேவனுக்காய் ஓடிக்கொண்டிருக்கான் அல்லவா அந்த இஸ்ரவேலின் தேவன் அவனுடைய சோர்வை இப்பொழுது மாற்ற வேண்டும் ஹி மஸ்ட் பி ஃபெட் ஹி மஸ்ட் பி ஹேவிங் சம் ஃபுட் அவனுடைய சரீரத்தினுடைய ஸ்ட்ரென்த்துக்காக அவனுடைய ஆத்மாவுடைய ஸ்ட்ரென்த்துக்காக அவனிடத்தில் ஆண்டவர் பேச வேண்டும் அவனுடைய சரீரத்துக்காக அவனை போஷிக்க வேண்டும் கர்த்தர் அதை அந்த நாளில் அவனுக்கு செய்தார் அப்படியானால் உங்களுக்கும் அவர் செய்வார் நீங்கள் சோர்ந்து போய் அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆத்மாவுக்கான ஆகாரத்தை கொடுப்பார் உங்களுடைய சரீரத்துக்கான அந்த ஆகாரத்தை அவர் கொடுத்து எழுந்து ஓடு என்று சொல்லி பேசுகிறதான நல்ல தெய்வமாய் அவர் காணப்படுகிறார் ஏன் எலியாவுக்கு பயம் உண்டாயிற்று சோர்வு உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கும்போது முதலாவது காரியம் எலியாவுக்கு பயம் வந்தது ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் முதல் ஐந்து வருஷங்களை நாம் வாசிக்கும் பொழுது எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் எந்த தீர்க்கதரிசிகள் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிறதான அந்நிய தெய்வத்தினுடைய தீர்க்க தரிசிகள் எங்கே இருக்காங்க இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள இந்த தேவனுடைய பிள்ளைகளின் மத்தியில் அவர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள் இந்த கதை உங்களுக்கு தெரியும் அல்லவா அப்போ அந்த தீர்க்கதரிசி எல்லாம் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகா எசபேலுக்கு அறிவித்தான் அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி ஆகாப் வந்து பார்த்தீங்கன்னா எசபேல் தேசத்தினுடைய ராஜா எசபேல் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாதி அப்போ எசபேல் இடத்துல அவன் சொன்ன பொழுது எசபேல் இப்படியாக ஒரு காரியத்தை செய்கிறார் ரெண்டாவது சொன்ன அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் அதாவது எளியாவுடைய பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் கடவர்கள் என்று சொல்ல சொன்னால் எப்படிப்பட்டவ பாருங்க இஸ்ரவேலின் ஜனங்களை அரசாளுகிற இஸ்ரவேலின் ராஜாவுடைய மனைவியாக இருக்கிறவள் தேவர்களை வணங்குகிறவர்களாக இருக்கிறாவ அப்ப அந்த தேவர்களுக்காக தேவனுடைய மனுஷனை கொல்ல வேண்டும் அவருடைய ஜீவனை எடுக்க வேண்டும் விரும்புகிறா அப்ப அவருடைய வார்த்தை நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் நான் இதே மாதிரி உனக்கு செய்யலைன்னா தேவர்கள் எனக்கு அதற்கு சரியாக செய்ய கடவர்கள் என்று அவள் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாய் காணப்படும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில தேசம் காணப்படுகிறது தேவ ஜனங்கள் எப்படி காணப்படுறாங்க என்பதை இந்த ஒரு வார்த்தையில நீங்க அறிந்து கொள்ள முடியும் மூன்றாவது வசனம் அவனுக்கு அது தெரிந்த பொழுது எலியாவுக்கு அது தெரிந்த பொழுது தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயசபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான் அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்ஜாவே என் ஆத்துமாவை எடுத்து கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான் இதான் முதல் முறை தூதனவன்கிட்ட பேசுறது நம்ம வாசதான வார்த்தை இரண்டாம் முறை அவன் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு திரும்ப படுத்து தூங்கிட்டான் திரும்பவும் இரண்டாம் முறை எழுப்பி போஜனம் பண்ணு உன்ன வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிறதுக்காக சாப்பாடு கொடுக்கல நீ எழுந்து ஓடணும் நீ போக வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம் ஆண்டவர் சொல்கிறார் அப்போ நம்மிடத்தில் ஆண்டவர் காரியங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது நம்மளை ஃபீட் பண்ணும் பொழுது நம்மளை போது நம்மளை வளர்க்கும் பொழுது நமக்கு டீச் பண்ணும் பொழுது நம்மளை வந்து பண்ணும் பண்ணும்போது நம்மளை ஒரு காரியத்துக்கு தயார்படுத்தும் பொழுது அமர்ந்திருக்கும்படியாக படுத்து கொண்டிருக்கும்படியாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அலட்சியமாக இருக்கும்படியாக ஆண்டவர் விரும்பவே மாட்டார் எதற்காக உனக்கு கற்றுக் கொடுக்கிறார் நீ மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் எதற்காக தன்னை வெளிப்படுத்துகிறார் நீ மற்றவர்களுக்கு அவரை வெளிப்படுத்த வேண்டும் எதற்காக ஆண்டவர் உனக்கு தைரியத்தை கொடுக்கிறார் எதற்காக உனக்கு ஞானத்தை கொடுக்கிறார் எதற்காக உனக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார் எதற்காக அவர் தம்முடைய ஆவினால் உன்னை நிரப்புகிறார் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்பெற வேண்டும் என்று சொல்லி அப்போ முதல் முறை சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டான் திரும்ப ரெண்டாம் முறை எழுப்பி ஏழாவது வசனத்தில் இரண்டாம் முறை எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வந்து அவன் பேசுகிறத பார்ப்பீங்க பயம் வந்துருச்சு அவ்வளோ பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறவன் கத்திரிக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறவன் அவன் எப்படிப்பட்டவன் வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் அவன் செயல்பட்ட விதங்கள் இப்போ இந்த அவன் அப்படி தன்னுடைய பிராணனுக்காக அவன் பயப்படலை ஏன் என்று சொன்னால் அவன் தன்னுடைய பிராணனை காக்க யூதெய்வா விட்டு பேர் சபாவுக்கு போனான் என்று வாசிக்கிறோம் ஆனால் போயிட்டு ஒரு நாள் பிரயாணம் பண்ணி அவன் கேட்டதான காரியம் என்ன தெரியுமா நான் சாக வேண்டும் என் பிராணனை எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு கேட்குறான் பிராணனுக்கு பயந்து ஓடி வந்தவன் ஆண்டவர் இடத்துல என் பிராணனை எடுத்து போடும் என்று சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் என்ன எசபேலுடைய கையில் மறிக்கக்கூடாது ஆண்டவருக்கு ரொம்ப செயல்படுகிறது சத்ருனுடைய கரத்தில் விழுந்து ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது ஆண்டவரே என்னை நீர் எடுத்து போடுவோம் எனக்கு வாழ பிடிக்கல என்னை எடுத்து போடும் என்று சொல்லி நான் எதுக்கு இதை காண்பிக்கிறேன்னா பிராணனுக்கு பயந்தவன் அல்ல இந்த எலியா எசபேலுடைய கரத்திலே நாம் சாக கூடாது என்று சொல்லி அவன் விரும்பி ஆண்டவர் இடத்துல போய் ஆண்டவரே நீர் என்னை கொன்று போடும் எடுத்துக்கொடுங்க போதும் ஆண்டவர வாழ்க்கை என்று சொல்லி விரக்தியில சோர்வுல அவன் பேசுகிறதான அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட வரும் பயம் வந்தது சரி அடுத்து எலியாவுக்கு விரக்தி களைப்பு சோர்வு ஹீ வாஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஹீ வாஸ் இன் ஃபியர் இரண்டாவது காரியம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாவது வாசிக்கிறோம் எப்படி நான் சொல்லுகிறேன் பத்தாவது சொல்லுகிறது அதற்கு அவன் ஏன் வருது ஏன் விரக்தி உண்டானது யோசித்து அவனே அதை எக்ஸ்பிளைன் பண்றான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியம் ஆயிருந்தேன் பொய் சொல்லல அவன் உண்மை சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக அழைக்கப்பட்டதான தேவன் என்னை அழைத்ததான தேவன் என்னை இந்த வேலையை கொடுத்து வைத்ததான அந்த தேவனுக்காக வெகு பக்தி இருந்தேன் இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார் வேற யாரோ கிடையாது உம்முடைய ஜன்னம் நீ சொல்லி கொண்டு வந்தீர்ல அவர் தான் அவங்க தான் உம்முடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்டாங்க உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தாளை கொன்று போட்டாங்க உங்கக்காக தீர்க்க தீர்க்கதரிசிகளை பட்டயத்தாலே கொன்று போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன் என் புராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல அவன் முறையிடுகிறான் இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் எந்த அளவுக்கு சோர்ந்து போய் விரக்தியாக அவன் காணப்படுகிறான் என்னடா ஊழியம் இது என்னடா வாழ்க்கை இது எதற்காக ஆண்டவர் அழைத்தார் எதற்காக என்னை இந்த ஊழியத்திற்காக அபிஷேகத்தை அவர் கொடுத்தார் என்று சொல்லி சோர்ந்து போய் காணப்படுகிற அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை தான் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் வாசித்து காண்பித்தேன் அவன் பேசினதான அந்த வார்த்தை சோர்வில் விரக்தில வருகிறதான காரியம் ரெண்டுியர் மூன்று பதினாறுல வேத வார்த்தை சொல்கிறது சகோதரரே நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள் இந்த எலியா நன்மை செய்கிறவன் ஆண்டவருக்காக செய்கிறவன் அந்த ஜனங்களின் மத்தியில் பொல்லாத ஜனங்களின் மத்தியில் போய் அந்த ஆண்டவருக்காக நிற்கிறவன் பக்தி பேராக்கியம் பாராட்டுகிறவன் நன்மை செய்கிறான் அப்ப நன்மை செய்கிற அவனுக்கு ஒரு சோர்வு உண்டாகிறது புதிய ஏற்பாடு புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது நன்மை செய்கிறதனாலே சோர்ந்து போகாதிருங்கள் ஏன் என்று சொன்னால் நீங்க செய்கிற நன்மைக்கான பலன் உங்களுக்கு உடனே வந்துவிடும் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை ஆனால் நீ தொடர்ந்து நன்மை செய்யணும் நன்மை செய்கிறதுனாலே உனக்கு தீமை இழைக்கப்படலாம் நீ பகைக்கப்படலாம் உனக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பலாம் வேதம் சொல்லுகிறது நீ நன்மை செய்கிறாய் என்று அறிந்தாய் என்று சொன்னார் சரியான பாதையிலே ஓடுகிறாய் என்று அறிந்தாய் என்று சொன்னார் சத்தியத்தை நீ அறிவிக்கிறவனாயிருந்தால் அதன் நிமித்தமாய் நீ சோர்ந்து போகக்கூடாது சத்தியத்திற்காக நிற்கிற நாட்களில் இந்த சத்தியமான தேவனுக்காய் நிற்கிற நாட்களில் நீ சோர்ந்து போகக்கூடாது என்பதாக தான் அந்த வார்த்தை சொல்கிறது நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள் ஏன் தெரியுமா ஏன் இப்படியாக வேத வார்த்தை சொல்கிறது சோர்ந்து போகாதிருங்கள் என்பது மிக மிக முக்கியமான காரியம் சோர்ந்து போகிற வேளையில் விரைத்தி உண்டாகிறதான அந்த வேலையில் சோர்ந்து போய் பேசுகிறதான அந்த வார்த்தைகள் அப்படிப்பட்டதான அந்த இருதயத்துல அந்த ஆத்துமாவிலிருந்து பார்த்திங்கன்னா பகுதி உண்மை வெளிப்படலாம் ஆனால் அதே நேரத்துல பகுதி புலம்பலும் ஒரு பெரிய பாட்டு புலம்பலா காணப்படும் அதாவது அறியாத காரியங்களை உள்ளது வெளிப்படுறதற்கான வாய்ப்பு காணப்படுது ஒரு ஹாஃப் ட்ரூத்தாக இருக்கலாம் அப்படி புலம்புகிற வேலையில் சோர்ந்து போய் தேவனுடைய மனுஷன் ஊழியன் விசுவாசி அமர்ந்து இருக்கிற வேலையில் அவனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் பாதி இருக்கலாம் பாதி பொய் என்று சொல்ல மாட்டேன் நான் அதே நேரத்தில் அந்த விரக்தியிலிருந்து வருகிற காரியம் தெரியுமா தான் அறியாத காரியங்களை பார்த்தீங்கன்னா அறிந்ததை போல பேசுகிறதான நிலை வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும் அதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் பத்தாவது வசனத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம்ல அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகியே கர்த்தருக்கு வெகு வைத் வைராக்கியமாக இருந்த பக்தி வைராக்கியம் அது உண்மையா ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூத் இஸ்ரோவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள் உண்மையா உண்மை உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினாலே கொண்டு போட்டார்கள் உண்மையா உண்மை புலம்பும் பொழுது உண்மை பாதி வருகிறது ஆனால் நான் ஒருவன் மாத்திரம் ஈந்திருக்கிறேன் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான் அவனுடைய பிராணனை வாங்க தேடினது உண்மை ஆனால் தான் மட்டும் மீந்திருக்கிறதாக அவன் எண்ணினான் அல்லவா சோர்ந்து போனதான வேலையில் நான் தனித்திருக்கிறேன் என்று எண்ணினான் அல்லவா அது உண்மை அல்ல அதே நேரத்தில் அவன் பொய்யும் சொல்லலை ஆனால் அறியாத ஒரு காரியத்தை அவன் என்ன பண்ணுறான் பேசுகிறான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய சமூகத்தில் அவன் பேசுகிறான் அவன் பொய் பேசினான்னு நான் சொல்ல மாட்டேன் அவன் இதை தான் அறிந்திருந்தான் நான் மட்டும்தான் இருக்கிறேன் எல்லாரையும் பாத்தீங்கன்னா கொண்டு போயிட்டாங்க எசபையில் எல்லாரையும் கொண்டு போட்டா நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னு அவன் நினைத்தது அவனை பொறுத்தவரை உண்மை ஆனால் அது சத்தியம் அல்ல ஏன் என்று சொன்னால் இவனை போல ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை போல ஏழாயிரம் பேரை பகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாதவர்களை நான் வைத்திருக்கிறேன் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார் அப்ப சோர்ந்து போகிற வேலையில் நம்முடைய இருதயத்தில் இருந்து வார்த்தைகள் மூலமாக பார்த்திங்கன்னா உண்மைகளும் வெளிவரும் அதே நேரத்தில் நாம் அறியாத காரியங்களை உண்மை என்று சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிறதும் உண்டாகும் பொய் என்று சொல்லி நினைத்து பேச மாட்டோம் ஊழியக்காரன் பொய் என்று நினைத்து பேச மாட்டோம் ஆனால் அறியாத காரியங்களை உண்மை என்று நினைத்து பேசிவிட முடியும் அதுக்கு பின்பாண்டவர் சொல்கிறார் இன்னும் நீ நினைக்கிறது தவறு நீ மாத்திரம் கிடையாது என்று சொல்லி ஆண்டவர் அவரோட பேசினது உண்டு நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சோர்ந்து போயிருக்கிறதான வேலையில் விரக்தியின் விளிம்பிலே காணப்படும் போது என்னடா இது வாழ்க்கை எதற்காக அழைக்கப்பட்டோம் எதற்கு இவ்வளோ நாள் ஓடி வந்துட்டோம் இன்னும் ஓடுவதற்கு எனக்கு பலன் இல்லையே என்று சொல்லி காணப்படுகிற வேலையில் ஆண்டவர் உங்களை போஷிக்கிறவராக ஆண்டவர் வார்த்தையை அனுப்புகிறவராக உங்களை தேற்றுகிறவராக உங்களை ஸ்திரப்படுத்துகிறவராக இன்னி ஓட வேண்டியதான தூரம் உண்டு என்று சொல்லி உன்னை அபிஷேகிக்கிறவராய் பலப்படுத்துகிறவா தன்னுடைய ஆவியினாலே நிரப்புகிறவராய் இன்னும் உனக்கு ஞானத்தை கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார் என்பது சத்தியமான வார்த்தையாய் காணப்படுகிறது அப்போ பயத்தினாலும் விரக்தினாலும் சோர்ந்த எலியா ப்பொழுது தேற்றப்பட்டாக வேண்டும் ஸ்திரப்படுத்த வேண்டும் இல்லையா ஆண்டவர் என்ன திரும்ப பண்றாரு ஒரு கட்டளை வருது காட் சென்டர் கமேண்ட் ஆனால் கம்ஃபர்டிங் கமேண்ட் இப்போ கட்டளை அப்படி சொன்னால் பயமா இருக்கும்ல ஆனால் ஆண்டவர் அவனுக்கு அனுப்புகிறதான அந்த கட்டளை என்னவாய் காணப்படுத்துறோம் ஒரு ஆறுதல் அளிக்கிறதான ஒரு கட்டளை ஆக காணப்பட்டது என்ன சொல்றாரு எழுந்திருந்து போஜனம் பண்ணும் கட்டளை இது ஆக்சுவலாக எழுந்திருந்து அப்படி சொன்னால் படுத்துட்டு போஜனம் பண்ணக்கூடாது ரொம்ப டயர்டாக இருக்கும் ஆண்டவரை படுத்துக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது தூதனை ஊட்டி கூட சொல்லக்கூடாது ஆண்டோ சொல்றாரு கேட்ட அரைஸ் அப்படின்றாரு அப்ப அது கட்டல அதே நேரத்துல எழுந்து நிச்சயமா உட்கார்ற கிடையாது நான் ஃபாஸ்டிங் தான் இருப்பேன்னு சொல்லக்கூடாது இப்போ உனக்கு பேலன் வேணும் நீ சாப்பிடு ஆண்டவர் சொல்கிறார் போஜனம் பண்ணு அப்போ அது கட்டளை ஆனால் அது ஆறுதல் அளிக்கும் கட்டளை அந்த நேரத்தில் அவனுக்கு தேவையான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார் பேசுகிறார் அப்போ கட்டளையாக காணப்பட்டால் கூடும் அநேக நேரங்களில் நமக்கு அது ஆறுதலை அளிக்கும் அதில் கீழ்ப்படும் போது அது நமக்கு ஆறுதலை அளிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் God sent a மெசேஜ் டு ஹிம் ஒரு கட்டளையை மாத்திரமல்ல அவனுக்கு ஒரு செய்தியை ஆண்டவர் அனுப்புகிறார் என்ன செய்தி அது நீ போக வேண்டிய தூரம் வேக்கு தூரம் இது அவனுக்கு தெரியாது அவன் முடிஞ்சிருச்சு எனக்கு வாழ்க்கைன்றான் இந்த வாழ்க்கை எனக்கு போதும்னு சொல்கிறான் எடுத்து போடுங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்கிறான் ஆண்டவர் சொல்கிறார் நீ போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்குது நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார் அப்போ கட்டளையோடு கூட ஒரு செய்தியையும் ஆண்டவருக்கு அனுப்புகிறார் அவனுக்காக தன்னுடைய கரத்தை அவர் நீட்டுகிறார் அவனுக்கு உதவி செய்யும்படியாக தூதனை அவர் அனுப்புகிறத நீங்கள் பார்க்கிறீர்கள் அப்போ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்தது அவனை தேற்றும்படியாக வந்தது ஒரு செய்தியை கொண்டு வந்தது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம் அப்போ கர்த்தருடைய வார்த்தை யார் மூலமாகவும் வரலாம் அது தூதனாக இருக்கலாம் காபிரியலாக இருந்தாலும் கழுதியாக இருந்தாலும் அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கணும் இல்லையா அது கர்த்தருடைய கரமா இருக்கணும் நீட்டப்படுகிற கடம் கர்த்தருடைய கரமா இருக்க வேண்டும் அன்னைக்கு அவனுக்கு வந்தது கர்த்தருடைய வார்த்தையா இருந்தது கர்த்தருடைய கரமா இருந்தது கொண்டு வந்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அத்துதனாய் காணப்பட்டான் அப்ப உதவிக்கரம் எங்கிருந்து வேண்டாலும் வரலாம் ஆனால் அது கர்த்தர் அனுப்புகிற உதவியா இருக்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உதவிக்கரம் யார் வேணா நீட்டுறதை போல இருக்கலாம் இப்ப குழியில தள்ளி ஒருத்தனை கொல்ல முடியும் அதே நேரத்தில் குடியிலையே இருந்தால் இவனை வேற யாராவது காப்பாற்றிடுவாங்கன்ட்டு கையை நீட்டி தூக்கி மேலே கொண்டு வந்தும் அவனை கொல்ல முடியும்னு யோசித்து பாருங்கள் அப்போ உதவிக்கரம் நீட்டுக்கிறது யார் என்னை காக்கும்படி நீட்டப்படுகிறதா என்னுடைய முழு அழிவை விரும்பி நீட்டப்படுகிறதா அப்ப கர்த்தருடைய வார்த்தையா இருக்க வேண்டும் கர்த்தருடைய கரமாக இருக்கணும் அப்போ நாம் பெறுகிறதான உதவி யாரை வேண்டுமானால் ஆண்டவர் பயன்படுத்துவார் ஆனால் இது கர்த்தர் அனுப்புகிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் பிசாசனுடைய தந்தரத்தில் நாம் விழ முடியும் அல்லவா சரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையை இந்த எளியாவை போல உங்களுடைய வாழ்க்கைய கர்த்தருக்கு நீங்கள் அர்ப்பணித்திருந்தால் அவர் உங்களை தேற்றுவார் உயர்த்துவார் அவன் தன்னுடைய வாழ்க்கையை கத்திற்கு அனு அவன் பார்த்தீங்கன்னா அர்ப்பணித்து இருந்தான் அவன் பார்த்தீங்கன்னா ஆதாயத்துக்காக ஊழியம் பண்ணலை அழைக்கப்பட்டான் நிராகரிக்க முடியாது ஏற்றுக்கொண்டான் ஊழியம் செய்தான் சோர்வுகள் வருகிறது இயற்கையாய் காணப்படுகிறது ஏன் என்று சொன்னால் சத்துரு உண்டல்லவா அப்ப நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை கத்திற்கு நீங்க அர்ப்பணித்து நீங்க ஓடுவீங்கன்னா அவர் உங்களை சேற்றுவார் உங்களை உயர்த்துவார் இரண்டாவது காரியம் நீங்களும் உங்கள் வாழ்க்கைய கர்த்தருக்கு அர்ப்பணித்திருந்தால் அவர் உங்களை போஷிப்பார் சில நேரத்தில் ஆகாரம் பத்தலை நினைக்கலாம் நீங்கள் என்னுடைய சரீரத்துக்கு இந்த ஆகாரம் போதில்ல சில நேரத்தில் உங்களுடைய ஆத்மாவுக்கு கூட ஆகாரம் போதில்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஏன்னென்று சொன்னால் நான் சில நேரத்தில் நினைப்பேன் ரொம்ப அதிகமாக நம்ம ஃபீட் பண்ணுறோமோ நம்ம பிள்ளைகளுக்கு சபைக்கு தான் சொல்கிறேன் நான் ஃபீட் பண்ணுறமோ அப்படின்னு நினைப்பேன் ஆனால் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்படுகிற ஆகாரம் பத்தாம இருக்கலாம் ஏன்னு சொன்னால் அவனுடைய ஆத்மாவுடைய வளர்ச்சியை பொறுத்து காணப்படுது அப்ப ஆண்டவருக்காக நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் ஒப்பு கொடுத்திருந்தால் அவர் உங்களை போஷிக்கிறவராக இருப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை உங்கள் ஆத்மாவுக்கும் சரி உங்கள் சரீரத்திற்கும் சரி ஆகாரம் இல்லாமல் போகாது மூன்றாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்திருந்தார் அவர் உங்களை நடத்துவார் நீங்கள் திக்கற்றவர்களாய் இருக்க மாட்டீர்கள் என்ன செய்கிறது என்று சொல்லி தெரியாதபடி பார்த்தீங்கன்னா திக்கற்ற ஒரு நிலை பார்த்தீங்கன்னா எலியாவுடைய வாழ்க்கையில் வந்தது என்ன செய்வேன் நான் அப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா சோர்ந்து போய் படுத்துக்கொண்டான் சூறை செடினு கீழே அவ்வளோ வல்லமையாய் ஊழியம் செய்ததான எலியா ஒரு விரக்தி வரும்பொழுது அப்படியே படுத்துக்கொண்டான் ஆனால் நீங்கள் திக்கற்றவர்களாய் போகும்படி ஆண்டவர் விடமாட்டார் இல்லையா அதை தான் எளியாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம் ஹீ வில் கைட் யூ பிகாஸ் யூ ஹவ் கிவன் யுவர் லைஃப் டு ஹிம் வழி இன்னதென்று அறியாம திகைக்க மாட்டீர்கள் தி லார்ட் வில் ஸ்டப் இன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பார்த்தீங்கன்னா இருக்கிறதான அந்த சூழ்நிலையில் ஆண்டவரே வந்து பார்த்தீங்கன்னா வருவார் உங்களுடைய வாழ்க்கையில் இடைபடுவார் யார் மூலமாக இடைபடுவார் தெரியாது ஆனால் உங்களுக்கு தேவையான ஆலோசனை கிடைக்கும் உங்களுக்கு தேவையானதான வழி பிறக்கும் மூடப்பட்ட கதவு உங்களுக்காக கற்றரால் திறக்கப்படும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் உங்களுடைய வாழ்க்கையை போல உண்மையான ஊழியனாக கத்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் கத்தர் இந்த காரியத்தை செய்வார் நான்காவதாக நான்கு காரியங்களை சொல்லிட்டேன் அடுத்து விசுவாச வாழ்க்கையில் சத்துரு பயத்த சோர்வ தளர்ச்சியை விரக்தியை கொண்டு வந்தால் சில காரியங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சொல்றேன் விசுவாச வாழ்க்கையில் சத்துரு பயத்தை சோர்வை தளர்ச்சியை விரக்தியை கொண்டு வந்தார் அப்படி தான் எளியாவுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தான் எளியாவுடைய ஓட்டம் விசுவாச ஓட்டம் ஆண்டவரை விசுவாசித்தான் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறான் அது விசுவாச ஓட்டம் அந்த ஊழியம் அப்படி காணப்படுகிற வேலையில் சத்துரு இந்த இடத்துல எசபேலை பயன்படுத்தினான் ஆகாப்பை பயன்படுத்தினான் விரோதமான பாகாலின் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினான் ஏன் இஸ்ரவேல் ஜனத்தை பயன்படுத்தினான் அப்போ நீங்கள் சத்ருவினாலே சோர்ந்து போகும் பொழுது முதலாவது நீங்கள் யாரை சேவிக்கிறீர்கள் என்பதை நினைவு கூறுங்கள் பாருங்கள் இஸ்ரோவேல் தேசமே எலியாவுக்கு விரோதமாக இருந்திருக்கலாம் எசபேல் என்கிறதான வல்லமையான மோசமான பொல்லாத பயங்கரமான பார்த்தீங்கன்னா அவள் சொல்கிறத அப்படியே ஆகாப் கேட்பான் அப்படிப்பட்டதான ஒரு ராஜாதி அங்கு காணப்படலாம் ஆனாலும் கூட அவள் சேவிக்கிற தெய்வம் வேற இவன் சேவிக்கிற தெய்வம் வேற அப்ப நம்முடைய சத்துரு நமக்கு விரோதமாக எத்தனை பேரை கொண்டு வந்தாலும் அது நமக்கு ஒருவேளை சோர்வை கொண்டு வரலாம் யூ ரிமெம்பர் ஒன் திங் முதல் காரியம் நீங்கள் யாரை சேவிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்பது முக்கியமான ஒரு இருக்கிறது ஏன் என்று சொன்னால் நீங்கள் அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் சேவிக்கிறீங்க மார்க் எட்டு மூணில் நம்ம வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அவர் ஊழியத்தை செய்யும்போது அவரே ஒரு ஊழியனாக்க செயல்பட்ட அந்த நாட்களில் அவர் தன்னுடைய இருதயத்தை பார்த்திங்கன்னா அவர் திறந்து காண்பித்தார் எப்படி தன்னுடைய சிந்த என்னுடைய சனத்தின் மீது காணப்படுது என்னை நேசிக்கிற தன்னை ஒப்பு கொடுத்துருக்கிற ஜனங்கள் அந்த மந்தைக்காக பரிதபிக்கிறதான அந்த தன்னுடைய சிந்தையை அவர் வெளிப்படுத்தினதை மார்க் எட்டு மூணுல வாசிக்க முடியும் இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகியால் நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார் யோசித்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை அவர்கள் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஊழியத்தை பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க ஓடிடுவாங்க அல்லது வந்து பிரசங்கம் பண்ணிட்டு ஓடிடுவாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம யோகா ஸ்நானகனை பார்க்குறோம் அதே காலகட்டத்தில் வாழ்ந்தவன்தான் அநேகருக்கு வந்து சாப்பாடு கொடுத்தான் ஃபீட் பண்ணான் அப்படி கிடையாது கத்தருடைய வார்த்தையை வந்து சொல்லுவான் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஜனங்கள் கேட்பதெல்லாம் உண்டு பெரிய ஊழியக்காரனாக் காணப்பட்டான் தெற்கு தரிசியாகி காணப்பட்டான் வேலையே வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்கள்ட்ட பேசுகிறதான் வனாந்திரத்திலே கூப்பிடுடைய சத்தம் அப்படின்னு அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் செய்ததான் நம்ம பார்க்கல ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகியால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே அப்போ அவர்கள் சோர்ந்து போவார்கள் என்கிறதை அவர் பார்க்கிறார் ஒரு சாதாரண மனிதனாக இவன் காணப்படுறான் என்னை தேடி ஓடி வந்திருக்கிறான் எனக்காக இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்கிறான் இவன் போகும் பொழுது சோர்ந்து போவானே என்று சொல்லி நினைக்கிற ஒரு இறுதியும் யாருக்கு தெரியுமா காணப்படும் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் காணப்பட்டது இதே காரியம்தான் மற்ற பதினைந்து முப்பத்தி ரெண்டில் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லப்பட்டிருக்கும் பாருங்களேன் பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் இவர்கள் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கியிருந்து சாப்பிட இருக்கிறார்கள் இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை வழியில் சோர்ந்து போவார்களே என்றார் பாருங்கள் கிறிஸ்துவனுடைய இருதயம் இவருடைய சிந்தை எப்படி காணப்பட்டது என்பதை இந்த இடத்துல வாசிக்கிறோம் ஜனங்களுக்காக அங்க வந்ததான ஜனங்கள் எல்லாரும் இவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி அர்த்தம் இல்லை ஆனால் இவரிடத்துல கேட்பதற்காய் வந்திருக்கிறார்கள் மூன்று நாள் சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க எத்தனை பேர் உட்கார்ந்துருப்பாங்க சபையில் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ராவா அரை மணி நேரம் ஆனா நிலையிறோம்ல ஒரு ஒரு மணி நேரம் ஆனா பார்த்திங்கன்னா எழுந்து வெளியில போயிடும்ல மூன்று நாட்கள் கத்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக உட்கார்ந்திருந்தார்கள் உட்கார்ந்து இருக்கிற அந்த வேலையில் அவர் அவர்களுக்கு உபதேசிக்கிற அந்த வேலையில் அங்கே அற்புதங்கள் ஒன்றுமே செய்யப்படவில்லை நல்லா புரிந்து கொள்ளணும் ஒரு ஒரு அற்புதத்துக்காக வந்து காத்திருந்தாங்க இல்லை அவருடைய உபதேசத்தை கேட்கறதற்காக வந்திருந்தார்கள் மூன்று நாள் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அவர்களுக்கு உபதேசித்து கொண்டு இருக்கிறார் அந்த முடிவில் ஆண்டவர்படியாகி சொல்லுகிறார் ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் இவர்கள் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் வேலை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை வழியில் சூர்வை இதுதான் நீங்கள் யாரை வந்து சேவிக்கிறீர்கள் யாருங்களுடைய எஜமா அவருடைய இருதயம் எப்படி என்பது இந்த வசனங்கள் உங்களுக்கு சொல்லுகிறது உங்களை எப்படி அவர் சோர்ந்து போக விட்டுருவார் அப்போ முதலாவது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள் எசபேல்கள் காணப்படலாம் ஆகாபுகள் காணப்படலாம் சத்துருக்கள் விரோதமாக எழும்பலாம் உங்களுக்கு சோர்வு உண்டாகலாம் உண்டாகாது என்று நான் சொல்ல மாட்டேன் எலியாவுக்கே சோர்வு உண்டானதுன்னா நாமெல்லாம் இங்கே சோர்வு உண்டாகலாம் ஆனால் நாம் யாரை சேவிக்கிறோம் என்பதை நினைவு கூறும்படி சொல்லுகிறார் நான் எப்படிப்பட்டதான எஜமா என்னுடைய இருதயம் எப்படி காணப்பட்டது என்பதை ஆண்டவர் ஒரு மனுஷனாய் இருக்கும்போதே வெளிப்படுத்தி காண்பித்தார் அவர் தெய்வமாக இருக்கும் பொழுது அவர் தெய்வமாய் சகல காரியங்களையும் செய்கிறவராய் இருக்கும் பொழுது என்ன ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டார் எப்படி நம்மளை அப்படியே விட்டுருவாரு ஆண்டவர் சொல்றார் நினைவுகூர் நீ யாரை சேவிக்கிறாய் என்பதை நினைவுகூர் உனக்குள் வாசமாய் இருக்கிறவர் இன்னார் என்று சொல்லி நீ நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி சோர்ந்து போகிற மனுஷனை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார் ஏசாய நாற்பது இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சோர்ந்து போனா அந்த நேரத்தில் கொல்றதுக்கு பார்க்கறது பிசாசு சத்துவம் இல்லைன்னா வீக்கா இருக்கிறான் இவனை இப்ப வீழ்த்திரலான்னு நினைக்கிறது சத்துரு ஆனால் பலவீனப்பட்டு இருக்கிற சோர்ந்து இருக்கிற சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா என்னாதவர் என்பதாக வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது அப்ப அப்படிப்பட்டவருக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் யூஆர் சர்விங் சச் காட் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது நீங்கள் சத்ருவினால் சோர்ந்து போகும் பொழுது ஜெபிக்க மறவாதிருங்கள் சோர்ந்து போகும் பொழுது பாத்தீங்கன்னா ஆத்மா சோர்ந்து போகும் விரக்தியில காணப்படும் தூக்கத்தை அது விரும்பும் ஐசோலேட் பண்ணிக்க அது விரும்பும் ஆனால் ஒரு காரியத்தை நீங்க மறக்க கூடாது என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் பரலோகத்தில் சீவிக்கலை பூமியில் சீவிக்கிறீர்கள் நீங்கள் சோர்ந்து போகும்போது பரலோகம் உங்களுக்குள்ளே இருக்கிறத மறந்துடுவீங்க பரலோகத்தின் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் மறந்துடுவீங்க வேதன் உக்கினத்தனமாக சொல்லிக் கொடுக்குது சோர்ந்து போவது இயற்கை அந்த நேரத்தில் கூட நீ ஜபிக்கிறதற்கு நீ மறக்க கூடாது என்பதை பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லி கொடுக்கிறது லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் முதல்வர் வசனம் இப்படி தேவைகள் சந்திக்கப்படாது இருக்கும் பொழுது அதிகமாய் நெருக்கப்படும் பொழுது விரக்தியிலே விளிம்பிலே காணப்படும் பொழுது களைத்து இருக்கும் பொழுது கூட ஆண்டவர் சொல்றாரு சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார் ஜபம் பண்ண மறக்க நீ முதலாவது ஒரு காரியத்தை அறிஞ்சிக்கலாம் நான் நிற்கிறது இந்த பூலோகம் இந்த பூலோகத்தில் தான் நான் இன்னும் இருக்கிறேன் பரலோகத்தில் நான் இல்லை அப்போ இந்த உலகத்தில் எனக்கு சோர்வு உண்டாகும் ஆண்டவர் சொல்றாரு உனக்கு சோர்வு உண்டாகாதுன்னு சொல்லாது சோர்ந்து போகாம ஜபம் பண்ணணி அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் இரண்டாவது மறக்கக்கூடாது மூன்றாவதாக நீங்கள் சத்ருவினாலே சோர்ந்து போகும்பொழுது கர்த்தராகிய இயேசுவை நினைத்து கொள்ளுங்க அதாவது மனிதனாக வெளிப்பட்ட நம் கர்த்தாவாகிய தெய்வத்தை நான் சொல்லுகிறேன் மனிதனாக வெளிப்பட்டு மனிதனாக அவர் சகித்ததான காரியங்கள் அவர் சந்தித்ததான காரியங்கள் உனக்காய் அவர் பட்ட பாடுகளை நீ நினைத்து அவர் தெய்வமாய் வீற்றிருக்கிற அவரை சொல்லலை நான் அந்த தெய்வம் உனக்காக மனிதனாக வெளிப்பட்டு உனக்காக என்னென்ன பாடுகளெல்லாம் அனுபவித்தார் என்னெல்லாம் உனக்காக சகித்தார் அப்படின்றத நீ நினைக்க வேண்டும் என்பதாக வேதம் சொல்லி கொடுக்கிறது மூன்றாவதாக எபரே பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வருஷத்துல வாசிக்கிறோம் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்க நீ சோர்ந்து போகும் பொழுது இதை நினைத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது யாரை நினைத்து கொள்ள வேண்டுமா நான் தெய்வத்தை நினைத்து கொள்ளுவேன் அந்த தெய்வம் யார் அந்த தெய்வம் உனக்காக உன்னை போல வெளிப்பட்டு உனக்காக பாடு அனுபவித்து அவருக்கு விரோதமாய் அப்படி காணப்பட்ட போது பல பாவிகளால் அவருக்கு விரோதமாய் பல காரியங்கள் செய்யப்பட்டதே அதெல்லாம் உனக்காக சகித்தார் அல்லவா அதை நினைத்துக்கொள் என்பதாக வேதம் சொல்லுகிறது நான்காவதாக நீங்கள் சத்ருவினாலே சோர்ந்து போகும் பொழுது நீங்கள் அறிந்திருக்கிற இந்த சத்தியத்தை நினைவுகிறோம் என்ன சத்தியம் தெரியுமா ரெண்டு குறந்திய நான்கு பதினாறு இல்ல ரெண்டு குரந்திய நான்கு பதினாறு வாசித்து நம்ம சோகம் பண்ணலாம் ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்கிறதான ஒரு சத்தியத்தை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஓடுகிறதான விசுவாசியை குறித்து இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது புறம்பான மனுஷனானது அழியுமா அப்படி சரீரம் அழியுமா அப்படி சரீரக்கு வயதாகுமா ஒரு நாள் அது மரணத்தை சந்திக்க வேண்டுமா சந்தேகமே இல்லாம விசுவாசியாக இருந்தாலும் அவிசுவாசியா இருந்தாலும் சந்திக்கணும் அப்ப இந்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்கிறது நாங்கள் சோர்வு விற்றால் எங்களுடைய சரீரத்தில் தான் அந்த சோர்வே ஒழிய சரீரம் தான் அழிவே நோக்கி போகிறதே ஒழிய புறம்பான மனுஷன் அழிந்து கொண்டு இருக்கிறானே ஒழிய உள்ளான ஒரு மனுஷன் உண்டு அந்த மனுஷன் நாளுக்கு நாள் என்னுடைய ஆத் தன்னுடைய ஆத்மாவுக்கு சொல்லுற அந்த மனுஷன் நாளுக்கு நாள புதிதாக்கப்படுகிறது இது எல்லாருக்கும் கிடைக்கிற பாக்கியமே கிடையாது யாருக்கு தெரியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஆண்டவரை அறியாத ஏற்றுக்கொள்ளாத புறம்பாய் இருக்கிற மனுஷனுடைய புறம்பான சரீரம் எப்படி அழிவை நோக்கி போகிறதோ அப்படியே அவனுடைய ஆத்துமா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அது கெட்டு போகிறது அது சீரழிகிறது அதுவும் அழிவை நோக்கி போகிறது ஆனால் இன்னொரு காரியம் தெரியுமா உங்களுக்கு நம்முடைய புறம்பான மனுஷனோ அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அது அழிந்தாலும் கூட வேதம் சொல்லுகிறது உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது ஏன் என்று சொன்னால் ஆண்ட சரீரத்தை மாத்திரம் போஷிக்கிறவர் அல்ல ஆத்மாவை போஷிக்கிறதான தெய்வத்துக்கு நாம் ஆராதனை செய்கிறோம் அவரை நம்முடைய தெய்வமாய் வைத்திருக்கிறோம் அவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்ன சொல்றார் எழுந்து நீ போஜனம் பண்ணு நீ இன்னும் போக வேண்டியதான தூரம் அதிகமாக இருக்கிறது உன்னுடைய நாட்கள் இன்னும் இருக்கிறது நீ செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் இருக்கிறது சோர்ந்து போகாத எசவியலை பார்த்து சோர்ந்து போகாத ஆகாபை பார்த்து சோர்ந்து போகாத இந்த உலகத்தை பார்த்து சோர்ந்து போகாத பிசுவாசை பார்த்து கூட நீ சோர்ந்து போகாத என்று சொன்னால் உனக்குள்ளே இருக்கிறவர் உன்னை அழைத்தவர் அவர் பெரியவராய் இருக்கிறார் கண்களை மூடுவோமா எங்கள் அன்பாய் சீக்கிர எங்கள் பரிசு தப்பிதாவே மக்காய் வல்லமையாய் பக்தி வைராக்கியம் பாராட்டின ஓடின ஒரு மனுஷன் ஆண்டவர அப்பா இந்த உலகத்தினாலே சத்ருவினாலே சோர்ந்து போய் ஆண்டவரே அவன் படுத்து கொண்ட பொழுது அவனை பார்த்து எழுந்துரு எழும்பி நீ போஜனம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவர அவனோடு கூட ஆண்டவரை நீர் பேசினீர் அது ஒரு கட்டளையாய் கூட அவனுக்கு வாய்த்தீர் ஆண்டவர அவனிடத்தில் ஒரு செய்தியும் நீ கொடுத்தீங்க நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்திலே சொன்னீங்க எங்களுடைய வாழ்க்கையில் கூட நாங்கள் எங்கள் பிரயாணத்தை முடிக்கணும் வெற்றியாக எங்களுடைய பிரயாணத்தை நாங்கள் முடிக்கும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அண்டவரே எங்களுடைய வாயது ஏறி கொண்டு போகலாம் எங்களுடைய சரீரத்தில் ஆண்டவரே பலவீனங்கள் வந்து தாக்கி கொண்டு இருக்கலாம் ஆனாலும் கூட உள்ளான மனுஷன் ஆண்டவரே உமாலே புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான் ஆனால் அது ஒவ்வொரு நாளும் அவன் பலப்படுகிறான் என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பதாய் வேதம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது நான் நன்றி செலுத்துகிறேன் நேற்று இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் ஆண்டவரை சோர்ந்து போய் இருக்கிறாங்க எனக்கு தெரியாது எத்தனை பேர் ஆண்டவரே சூறை செடியின் கீழே படுத்து கொண்டிருப்பதை போல இருக்கிறாங்க தெரியாது ஆண்டவரே வார்த்தை வந்தபோது ஆண்டவரே போஷிக்கப்பட்ட போது கூட அண்டவரே சாப்பிட்டுட்டு திரும்பவும் படுத்துக் கொள்ளுகிறவங்க எத்தனை பேர் எனக்கு தெரியாது ஆண்டவரே ஸ்தோத்திரம் திரும்பவும் நீர் அவர்களோடு கூட பேசுகிறீர் அண்டவரே திரும்ப எங்களோடு கூட நீர் பேசி உணர்த்துகிறீர் திரும்பவும் இரண்டாம் தரம் எழுப்பி ஆண்டவரை போஜனம் பண்ணு நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் அதிகம் உனக்கு கொடுத்த அபிஷேகம் எங்கே உனக்கு கொடுத்ததான ஆவிய நிறைவு அழைத்ததான அழைப்பு எங்கே என்று சொல்லி ஆண்டவரை சபையோடு கூட பேசுகிறது நன்றி சொல்லுத்துகிறேன் எழுந்து அமர்ந்து புசித்து ஆண்டவரை பலப்பட்டு போட வேண்டிய ஓட்டத்தை தொடர உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக எல்லா சத்துருவையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி போடுவீராக உம்முடைய பிள்ளைகளோடு பட்சத்திலிருந்து ஆண்டவ தாமே யுத்தம் பண்ணும்படியாச்சு வைக்கிறேன் தாழ்த்துக்கிற ஒப்பு கொடுக்கிறேன் கத்ரா ஏசுக்கு அருமை பிதாவே ஆமேன் ஆமேன் no no.